இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 5:9 இப்படி சொல்கிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று நாம் கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்கிறோம். யோபுவை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறோன்மாய் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் இழந்து போன ஒரு சூழ்நிலையிலே நாம் கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கின்ற பொழுது அவன் கர்த்தரையே நம்பி இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை பார்த்து, தேவரீர் என் காரியத்தை மேற்போட்டு கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக, வேறே யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் என்று சொல்லி, இழப்பின் மத்தியிலே சரீர பலவீனத்தின் மத்தியிலே வேதனையின் மத்தியிலே இன்னும் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மகா கொடிய துக்கத்தின் மத்தியிலே அவன் கர்த்தராகிய ஆண்டவரையே நம்பியிருந்தான் என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்க முடியும். அப்படி நம்பியிருந்த அவனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது கர்த்தர் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் அவனுடைய பின்னிலைமையை இரண்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். எனவேதான் நாம் வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களை ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு செய்ய போதுமானவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் தாழ்ந்தவர்களை உயர்த்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். அது மாத்திரமல்ல, அவர் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி வெளிநிலங்களின் மேல் தண்ணீர்களை வரவிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, விசுவாசம் வாழ்க்கையிலே நீ ஒருவேளை எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையிலே என்னை நேசிக்க யாரும் இல்லையே என்று சொல்லி நீ இயங்குகிற ஒரு நபராய், உன் படுக்கையிலே நீ கண்ணீரோடு கூட இருக்கிற ஒரு நபராய் காணப்படுவதை ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகின்ற பொழுது, அவர் உன் பலவீனங்களை எடுத்து போட வல்லமையுடையவராக இருக்கிறார். எப்படி யோபுவின் சரத்திலே காணப்பட்ட பலவீனங்களை அவர் எடுத்து போட்டாரோ, அற்புதங்களை செய்தாரோ, அப்படியே உனக்கும் அவர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே சார்ந்து கொள், அவரையே நம்பியிரு. அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையிலே செய்கிறார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். பலவீனங்களை எடுத்து போட்டு புது பலத்தை உண்டு பண்ணுவீராக. அற்புதங்களை செய்வீராக. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வீராக. அதற்காக இவர்கள் உண்மையை நோக்கி பார்க்க கிருபை தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.